கயல்சீல நிகப்சன் எப்படி இப்பப்போ நடக்கும் பாப்பா. நிகப்சன் என்ன காட்டுறான்னா, கயல்சீல் சொல்றாங்க எங்க பெரியப்பாவும் பெரியம்மாவும் இடத்துல நான் அசிங்கப்படுத்திருக்கேன், அவமானப்படுத்திருக்கேன், அதுக்கு மொத்தமாக இன்னைக்கு சபையில் அவங்க காலை விழுந்து மன்னிப்பு கேட்க போறேன் அப்படின்னு சொல்லி காலை விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பார்த்தோன்னே தர்மலிங்கம் மனசு மாறிடுறான். அதுக்கப்புறம் வடிவிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் கையில் பழி வாங்கிறத விட்டுவிட்டு கையோட கல்யாணத்தை நம்ம தான் முன்னாடி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அதை கேட்டோன்னு வடிவம் சரிங்க நம்ம தான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கையில் கேட்குறாங்க, அவன் மூர்த்தி எங்க அப்படின்னு கேட்குறாங்க. மூர்த்தியை பற்றி யாரும் பதில் சொல்ல மாட்டாங்க. ஃபோன் போட்டு பார்க்குறாங்க, ஃபோன் ரிங்கு ஃபுல்லாக போதும், அதை யாரும் எடுக்க மாட்டாங்க. அங்கிட்டு பார்த்தா மூர்த்தியை தயாரோட அடியாக்க வந்து ஃபாலோ பண்ணி போகிறாங்க. கடைசியில் மூர்த்தியை பிடிச்சிடுறாங்க. மூர்த்தி வந்து கத்தியால் குத்த போகிறாங்க. அப்போ கெஞ்சுறாங்க, இன்னைக்கு கொஞ்ச நேரத்தில் என் தங்கச்சி கல்யாணம்டா அப்படி விட்டுருங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி தான் குத்த போகிற மாதிரி தான் காட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயமாக மூர்த்தி யாராக காப்பாற்றுவாங்க, மூர்த்தி அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்துடுவான்னு நினைக்கிறேன். அங்கே பார்த்தா மனமேட்டில் வந்து எழில் உட்காந்துருக்காரு. மனப்பணம் வர சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் போய் கூப்பிட்றாங்க, ஆனால் கையில் சொல்கிறாங்க, மூர்த்தி இல்லாமல் நான் மனமடிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி வியூம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து எல்லாருமே டென்ஷன் ஆகிற மாதிரி காட்டுறாங்க. இன்றைக்கி நான் ப்ரோமோ இப்படி தான் வந்திருக்கு. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு பேசுவோம். அந்த வீடியோ பிடிச்சா வீடியோ கிடைக்கிறதுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.